இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து இணையதொடும் சீரியலில் இப்போ வந்து புதுசாக வந்து மதுவனோட தங்க வீட்டுக்குள்ளார விட்டதன் விளைவு என்ன அப்படின்னா வந்து கண்மணி அவங்க தனியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க, மது தனியாக அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க, மது ஒரு பிளானை செஞ்சு முடிச்ச அப்புறம் மதுவை போட்டு தட்டுறதுக்கும் கண்மணி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து எதுவுமே தெரியாத மண்டா வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அபியும் வெற்றியும் தான். சுற்றி இருக்கவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரியும். அதுவும் முக்கியமாக விஜய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்மணி சரியான ஆள் கிடையாது, கண்மணி ஒரு மோசமான ஒரு ஆள், ப்ளஸ் வந்து வெற்றி மேலே ஒரு ஆசை இருந்து வெற்றி அடைய நினைக்கிறாங்கிறத டைரெக்டாக வாயை திறந்து கண்மணியே ஒரு நாள் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து புது ப்ரோமோவில் ஏதோ விஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னா, இந்த இவங்களை போட்டு தான் தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அபியை போட்டு தான் தள்ளணும் அப்படின்னா அந்த கூட்டத்தை வச்சு அந்த கலவரத்தை வச்சே போட்டு தள்ளிட்டு போயிருந்துக்கலாம். அதை விட்டுட்டு நேராக கூடையை அனுப்பி கூட இருந்து கூடி பறித்து உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திங்கிறதுலாம் எதுக்குனா வந்து சும்மா லாஜிக்கே இல்லாமல் சும்மா நான்சென்ஸ் மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ வந்து மது ஆனால் அங்கேருந்து கிளம்பிங்க போனால் அவங்களுடைய அறிவு கூர்மையை மட்டும் பாருங்கள், நேராக போன உடனே வந்து விஷத்தை கலந்து கொடுத்தாங்க காஃபியில். ஆனால் என்னடா கருமதுன்னு சொல்லி தலையில் வந்து கண்மணி ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏமா உனக்கு பிளான் போட்டு கூட இருக்க வச்சதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து நம்ப வச்சு அவளை வந்து கழுத்து இருக்கிறது தான், அதுக்குள்ளே இப்படி விஷயத்த பண்ணிட்டேமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இப்போ மோஸ்ட்லி அவங்களே கால் பண்ணி நலம் திரும்பிங்கிற பேரில் எதையாவது சொல்லி அதை வந்து குடிச்சிட்டு அவனுக்கு அதில் வந்து சரியில்லை வந்து வேறு யாரோ கலந்துட்டாங்க அவங்க கூட இருக்கவங்க யாரும் இல்லை வெளியேருந்து வந்திருக்கு அப்படின்னு யாரும் சமாளித்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மதுவே போய் காப்பாற்றி டக்குன்னு வந்து இதில் வந்து ஏதோ ஒன்று பக்கத்தில் தெரிஞ்சு பார்த்தேன் யாருன்னு தெரில அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்க, இதில் ஏற்கனவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மது திருப்பி திருப்பி வந்து விஜய்க்கு ஒழுங்காக குழந்தைய பார்த்துக்க தெரில செல்லம் கொடுக்குறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததும், வெற்றிக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் ப்ளஸ் வந்து குழந்தைய கூட்டு போகிறதுலாம் அலோவ் பண்ணாங்கிறதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையை கழுவி வந்து அபி வந்து ஒரு கட்டத்தில் விஜயை வந்து வெளில போங்க என் பிள்ளை எங்களை பார்த்துக்க தெரியும் நானும் மது இருந்துக்கிறோம் அப்படின்னு விஜயோட பிளேஸில் மது உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தோணுது. என்னென்ன தெரியாமல் பரிதாபமாக வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லிட்டு விஜய் ரோட்டில் வந்து நிற்கிற காட்சிகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அந்த கதை இப்போ இப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.